மகா பெரியவா மேல பக்தியுள்ள சாஸ்திரிகள் குடும்பம் ஒன்று சென்னையில் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் ஒருத்தரான அவர் தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தா ரெண்டு மூணு நாள் என்னென்னவோ பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துட்டு இவர் இனிமேல் எழுந்து உட்காரவே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியும் அநேகமாக ஒரு வாரமும் பத்து நாளாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லிட்டாங்க இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு அந்த குடும்பத்துக்கு அதுலேயும் அந்த நோயாளியோட அண்ணன் ரொம்பவே தவிச்சு போயிட்டாரு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா தன்னோட தம்பி புழைச்சி எழுந்துட மாட்டாரான்னு அவருக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் நடந்துச்சு என்ன செலவானாலும் பரவாயில்ல என் தம்பியை காப்பாத்துங்கன்னு டாக்டர் கிட்ட எல்லாம் கெஞ்சினாரு எந்தெந்த தெய்வம்லாம் நினைவுக்கு வந்துச்சோ அந்த எல்லா தெய்வத்துக்கிட்டையும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டாரு அந்த சமயத்தில் தற்செயலாக யாரோ ஒருத்தர் மகாபிரியவா யாத்திரை முடிஞ்சு வந்து இப்போ காஞ்சிபுரத்தில்லாம் இருக்காராம் இது மாதிரி சொன்னது அவரோட காதில் விழுந்திருக்கு உடனே அவரோட மனசுக்குள்ளே ஒரு பொறி தட்டியிருக்கு ஆபத் பாந்தவனையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி கலங்கிட்டு இருக்கலாமா நேராக அந்த நடமடம் தெய்வத்துக்கிட்டே தம்பியை கூட்டிகிட்டு போயிடலாம் அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நினச்சவரு உடனடியாக புறப்பட தயாரானார் ஆனால் டாக்டர்களும் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டவரோட உடல்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தடுத்திருக்காங்க சரி தம்பியை தானே கூப்பிட்டு போகக்கூடாது நான் மட்டும் போய் பெரியவாளை பார்க்குறேன் அவர் நினைச்சது மாதிரியே அவர் புறப்பட்டாலே தவிர அவர் சீக்கிரமாக அவரால் காஞ்சிபுரத்துக்கு பயணம் செய்ய முடியல ஏன்னா இப்போ மாதிரி அப்போ கார் மாதிரியான வசதியெல்லாம் கிடையாது போக்குவரத்துக்கான பஸ் வசதியும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தவர் கிட்டத்தட்ட சாய்ந்தரம் நெருங்கிற நேரத்தில் தான் தன்னோட நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காரு அவங்க எப்படியோ ஒரு காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வச்சிருக்காங்க அதுல அவர் ஏறி காஞ்சிபுரத்துக்கு புறப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு பரபரன்னு புறப்பட்டார் சாஸ்திரிகள் கார் வேகமாக காஞ்சிபுரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுது அதே சமயம் அங்கே ஸ்ரீ மடத்துல ஒரு அற்புதமும் நடந்திருக்குது ஆச்சாரியலோட தரிசன நேரம் முடியறதுக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மடத்தை தங்கிறவங்களை தவிர மற்றவங்க எல்லாமே புறப்படணும் வழக்கம் போல மடத்தோட வாசகதவை சாத்திட்டு பூட்டு போட போயிட்டாங்க வாசல் காவல்காரர் அந்த சமயத்துல கதவை சாத்த வேண்டாம் பரமாச்சார உன சொல்லி தொண்டர் ஒருத்தர் வாட்ச்மேன் கிட்ட சொல்ல அவரும் வேகமா உள்ள போய் ஆச்சாரா முன்னால பவியமா நின்னு இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தை கதவை சாத்த வேண்டாம் மெட்ராஸ் வந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்ததும் சாத்திக்கலாம்னு மகபரிவா சொல்லிருக்காரு சரின்னு வாசலுக்கு போனார் அந்த காவற்காரர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகியிருக்கும் வேகமா மடத்து வாசல்ல வந்து கார் வந்து நின்றுச்சு அதுல இருந்து பரபரப்பா கீழேறார் சாஸ்திரிகள் வழியில ஏதோ ஊர்வலம் போனதால வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு பரமாச்சாரியில் பார்க்க போறப்ப வழியில எப்படி தடை வருது ஸ்ரீமடத்தை சாத்துடுவாள்னு மகா பெரியாவால தரிசிக்க முடியுதுன்னு மனசுக்குள்ள நினச்சி பதட்டதோட அவர் வந்திருக்காரு வாங்க ஐயா மெட்ராஸ் வந்து வரீங்களான்னு வாட்ச்மேன் அவர்கிட்ட கேட்க ஆமா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு இருக்காரு இல்ல நீங்க வருவீங்கன்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை சாத்தணும்னு சுவாமி சொல்லிட்டாரு வாட்ச்மேன் சொல்லும்போது அவர் அவரே அதிர்ந்து போயிட்டாரு என்ன நான் வருவேன்னு ஆச்சாரியா சொன்னாரா நான் இங்க வர்றதை முன்கூட்டே தகவல் எதுவும் சொல்லலையே அப்புறம் எப்படி தெரிஞ்சது அவர் ஆச்சரியமா கேட்கும்போது காவலர் சொல்லி சிலுத்து போனாரு வாங்க வாங்க நீங்கள் வந்ததும் உடனே கூப்பிட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க பெரியவா வாங்க போலான்னு ஒரு தொண்டர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு பரவசோட உச்சத்துக்கே போன அந்த சாஸ்திரிகள் அவசர அவசரமா கையைக்கால அலம்பிட்டு பெரியவா முன்னால போய் நிற்கிறாரு இருந்த பதட்டத்தில் கொஞ்சம் புஷ்பத்தை தவிர எதுவுமே வாங்கிட்டு வராதால அதை மட்டும் பெரியவா முன்னால வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாரு என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லை பதட்டத்தில் உபவாசமாவே இருக்கீங்களா அரிசி அரிசிமா எதுவும் பண்ணித்தர்ட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரியும் ஆச்சாரியா கேட்டிருக்காரு இருந்த மனநிலையில சாஸ்திரிகளுக்கு பசிக்கவே இல்லை தம்பியோட உடம்பு குணமானா மட்டும் போதும் அது மட்டும்தான் அவரோட மனசில் மனசுல இருந்துச்சு அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியவா என்னோட தம்பி உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரிகள் வார்த்தையை முடிக்க முடியாம தழு ஏன் பயப்படுற அவருக்கு ஒன்றும் ஆகாது ஆமா அவனை மட்டும் தனியா விட்டு வந்திருக்கேன் யாரு பார்த்துப்பான்னு பெரியவா கேட்டிருக்காரு ஒன்றும் சொல்ல தெரியாம கையை பசிட்டு அந்த சாஸ்திரிகள் நின்றுருக்காரு இப்போவே இப்பவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால இங்கே தங்கிக்க காலையில பலவளும் விடிய அழைச்சா புறப்பட்டு இது இந்த காமாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்திருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் தம்பிகிட்ட கூடு அப்படிங்கிற மாதிரியும் பெரியவா கையை நெட்டி பக்கத்தில் ஒரு அஞ்சாறு மூங்கில் தட்டுகளில் நிறைய பழங்களும் புஷ்பங்களும் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாஸ்திரிகள் தம்பி தனியாக இருப்பான் நான் இப்போவே கிளம்புறேன்னு இழுத்திருக்காரு நான் தான் சொன்னேன்ல காத்தால போனால் போதும் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அப்படியே அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரியும் சாஸ்திரிகள் கிட்ட பெரியவா கட்டளை இட்டு வழிநடுக்க பகவானை வேண்டிகிட்டே வந்தவர் தம்பி இருந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் இருந்து அரக திறந்திருக்காரு அவ்வளவு தான் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காரு உள்ள அவர்கிட்ட தம்பி இனிமேல் எழுந்து உட்கார சந்தேகம்னு சொன்ன டாக்டர்ஸ் எல்லாருமே அதே தம்பி இன்னைக்கு படுத்திருந்த கட்டல்ல சமணம் கட்டி உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்தா உடம்புக்கு முடியாத ஆளு மாதிரி தெரியல சாஸ்திரிகளால் அவரோட கண்ணை அவரால் நம்ப முடியல அப்படியே டம்மாலுன்னு உழைஞ்சவரு தம்பியை பேர் சொல்லி கூப்பிட்டாரு உனக்கு எப்படி குணமாச்சு டாக்டர் என்ன மாத்திர கொடுத்தாங்க ஜம்முன்னு உட்காந்திருக்கே அப்படின்னு கேட்கும்போது போது அமைதியாக அவரை பார்த்த தம்பி பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணா நேற்று ராத்திரி நினைவே இல்லாமல் கிடந்த சமயத்தில் எனக்கு பக்கத்தில் பரமாச்சாரியா வந்து உட்காந்துட்டு என்ன உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா நான் இருக்கேன் நீ பயப்படாத எழுந்து உட்காருன்னு சொல்கிறாப்புல இருந்துச்சு நானும் ஏதோ மனபிரமேனு நினச்சிக்கிட்டு இருந்தேன் திரும்ப திரும்ப எழுந்து உட்காருன்னு ஆச்சரியா சொல்கிறவங்கள இருக்கிறவோ ஒரு கட்டத்தில் என்னை அறியாமலே உட்காந்துட்டேன் கொஞ்சம் முன்னால் டாக்டர் வந்து பார்த்தாரு உடம்பு பூர்ணமாக குணமாயிடுச்சே ஒரே ராத்திரியில் எப்படி இப்படி அதிசயம் நடந்துச்சு நீங்கள் இப்போவே டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்கள் வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் தம்பியும் சொல்லியிருக்காரு அப்படியே சிலிர்த்து போய் கண்ணீர் செஞ்ச சாஸ்திரிகள் பெரியவா கொடுத்திருந்த பிரசாதத்தில் இருந்த விபூதி குங்குமத்தை தம்பியோட நெத்தியில் விட்டுருக்காரு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமடத்தில் தான் ஆச்சரியால் இருந்திருக்காரு நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அதே சமயம் அவரோட சூட்சிம ரூபத்தில் இங்கே வந்து தனியாயிரத்தினோட தம்பிக்கு துணையாக வந்து இருந்து அவரை பூரண குணப்படுத்திட்டு போயிருக்காருன்னா கண்டிப்பாக மகா பெரியவா மகேஸ்வரனோட அம்சமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அண்ணா ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு